எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி, அதோடு இணையக்கூடிய திருவோண நட்சத்திரம். இப்படி இந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும், நல்லதே நடக்கணும், நிம்மதி சந்தோஷம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இந்த சஷ்டி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திதி. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சிவபெருமான், பெருமாள் மற்றும் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில அற்புதமான செயற்கைகளோடு வரக்கூடிய நாளானது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், வழிபாடுகள் இது அனைத்திற்குமே மகத்தான பலன்களை பெற்றுத்தருவதா சொல்லப்படுது. அதனால இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யார் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது மகத்தான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு சொந்தமாக வீடு நிலம் அமைவதில் தொடர்ந்து சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலுமே சரிவர நமக்கு எதுவுமே அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். அப்படி அந்த வருத்தம் இருக்கக்கூடியவர்கள் நாளைய நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு இணையக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறதால கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிங்க. அடுத்தபடியாக திருமணத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த தொழிலில் முன்னேற்றமே இல்லை, இல்லை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் தொடர் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த சேர்க்கையோடு வரக்கூடிய நாளன்னைக்கு வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது அனைத்து விதமான தடைகளும் விலகப்பெறும். அடுத்ததா மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்த அற்புதமான நாளன்னைக்கு பெருமாள் மற்றும் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகப்பெறும். ஒரு சிலருக்கு மனசுல அதிகப்படியான கஷ்டமானது இருந்துகிட்டே இருக்கும், மனபாரம் இந்த மாதிரி மனசுமை அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இப்ப இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வழிபாடுல ஈடுபடும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இப்படி இந்த அற்புதமான நாளனைக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் நிறைய பேர் இந்த சஷ்டி திதி அப்படிங்கறதாலையும் இல்ல திருவோண விரதம் அப்படிங்கறதாலையும் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் கட்டாயமா இருக்கும். அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டோட வாசல்ல நல்ல மங்களகரமா தயார்படுத்தி வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றுவதற்கு முன்பாக நீங்க வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்கள் இல்ல சிவப்பு நிற மலர்களை சூடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. பெருமாளுடைய படம் இருக்கு, மகாவிஷ்ணுவினுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளசி இலைகளை சாற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்யணும். இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம வழிபாட்டை தொடங்கும் பொழுது காலை நேரத்தில் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்துல முருகப்பெருமானுக்கு முன்பாக 6 அகல் தீபங்கள்ல நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. அதோட மட்டும் இல்லாம பெருமாளுடைய படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த பெருமாள் படத்திற்கு முன்பாக வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்குல நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும். காமாட்சி விளக்கோ, தாமரை விளக்கோ, குத்து விளக்கோ எது வைத்திருக்கிறீங்களோ அதுல நீங்க நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்படி இந்த காலை நேரத்துல வழிபாட்டை தொடங்கும் பொழுது பெருமாள் படத்துக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா ஏலக்காய்கள் 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில வைத்து வழிபடணும். முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக நீங்க வாழைப்பழம், செவ்வாழை கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க செவ்வாழை வெற்றிலை இது அனைத்தையுமே வைத்து வழிபாட்டை தொடங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி காலை நேரத்துல விரதத்தை தொடங்கக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல விரதம் அனுஷ்டிக்காதவர்கள் வழிபாடுகள்ல மட்டுமே ஈடுபடக்கூடியவர்களா இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க காலை நேரத்தில் தவறாம கடைபிடிக்கணும். இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாம பக்கத்துல முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கு, பெருமாளுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க. இப்படி இந்த நாளன்னைக்கு நம்ம கோவிலுக்கு வருகை தரக்கூடியவர்களுக்கு துவரம் பருப்பு சேர்த்து சமைக்கப்பட்ட சாம்பார் சாதத்தை நீங்க பிரசாதமாக வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம். துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அங்காரகன்
அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகணும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை நாரணிக்கு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாம்பார் சாதத்தை நீங்கள் பிரசாதமாக வழங்கும் பொழுதே அனைத்து விதமான தடைகளும் விலகுவதா சொல்லப்படுது. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் பெருமாள் கோவிலில் தரக்கூடிய துளசி இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துளசி இலைகளை கொண்டு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். வைப்பதோடு மட்டும் இல்லாமல் வைத்து வழிபட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டிகளையும் நகைகள் வைக்கக்கூடிய பெட்டிகளையும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அள்ள அள்ள குறையாத பணவரவும் தனவரவும் ஏற்படுவதாக சொல்லப்படுது. இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள், இப்போ விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மாலை நேரத்தில் நைவேத்தியங்கள் அனைத்துமே செய்து வைத்து விரதத்தை முடிப்பது அப்படிங்கிறத செய்வோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த நேரத்தில் மாலை 6 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற தீபத்தை ஏற்றி வைக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கடைபிடிங்க. சொந்த வீடு நிலம் அமைவதில் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணுங்கிறதுக்குண்டான செய்முறை விளக்கப்பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பாருங்கள். அதன்படி நீங்கள் வெற்றிலை தீபத்தை கட்டாயமாக ஏற்றணும். ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சிருஷ்டி கவசம் படிப்பது, கந்த புராணம் படிப்பது, இது எல்லாமே நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். படிக்க முடியலன்னா கூட நீங்கள் ஒழுக்கி விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட நாளானது திருவோண விரதத்தோடு வருது அப்படிங்கிறதால கட்டாயமாக நம்ம காலை நேரத்தில் எப்படி பெருமாள் படத்திற்கு முன்பாக வெள்ளி சம்பந்தப்பட்ட விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி 3 ஏலக்காய்களை வைத்து வழிபட்டோமோ மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் நம்ம வைத்து வழிபட்ட ஏலக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்துகிட்டு அதை நல்லா இடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீங்கள் மென்று ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற அந்த பெருமாளுக்குரிய மந்திரத்தை குறைந்தது நம்ம 108 முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். மீதம் இருக்கக்கூடிய ஏலக்காய்கள் 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பணப்பெட்டியில் ஒன்றையும் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல ஒன்றையும் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ இல்லை தங்க நகை சேர்ப்பதில் இருக்கக்கூடிய தடைகளோ அனைத்துமே விலகி என்றென்றைக்குமே பொண்ணும் பொருளும் சேர்வதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்படி இந்த நாளனைக்கு நம்ம வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம், பால் பாயசம் செய்து வைக்கலாம், கேசரி செய்து வைக்கலாம், தூரம் பருப்பு சேர்க்கப்பட்ட சாம்பார் சாதம் செய்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த அற்புத சேர்க்கையோடு வரக்கூடிய நாளானது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான புண்ணிய பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம இறை வழிபாடுகளில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு மகத்தான பலன்கள் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புண்ணிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதோடு இணையக்கூடிய சஷ்டி மற்றும் திருவோண விரதம் அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாளனைக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகும், ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.